ஒரு சென்டா ஒரு இல்ல ஒரு அரை சென்டா இடம் வாங்கி முடிஞ்சது வீட்டுக்கு பக்கத்துலயே பொண்ணு கைத்துல தாலி கட்டுற நேரமும் நான் அந்த வீட்ல குடியேற நேரமும் ரெண்டு ஒண்ணா இருக்கணும். ஆமா முருங்கா சாம்பார் முருங்கா பொருள் முருங்கா அவியல் முன்னாடி ஒரு நாட்டு கோழி முட்டை நாட்டு கோழி முட்டை உதவியாக ரெண்டு பொண்ணு கொடுக்கறான்னு பயப்படாத. நீ எதுக்கு அஞ்சாத? அஞ்சாத வீட்டுக்கு பக்கத்துல எனக்கு ஒரு சிண்டை சிண்டையை வாங்கி சிறந்த ஒரு வீடு ஒன்று கட்டி விட்டு கட்டு வந்து முருங்கா சாம்பார் முருங்கா துவையல் இப்படி நைட்டுக்கு வேணுமா? வெறும் முருங்கா அப்புறம் வாழைப்பழம் ஒண்ணு வேணுமா? பச்சை முட்டை அனைத்து கொடுத்தால் உனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. நான் எந்த விதத்துல சாதிக்கணும் உனக்கு பச்சை முட்டை ஒண்ணுங்க அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன பட்டா ஒண்ணுது பயிர் அமைக்கணும் உன் பொண்டாடி நீ தாலி கட்டுற மாதிரி. ஆமா அந்த ஒரு வேலை தான் அந்த ஒரு வேலை தான் உனக்கு. ஆமா அவன் பொண்ணை கொடுப்பான் நீ செலவு வாங்கி போடுற. என் பொண்டாடியா? அவன் தான் பொண்ணை கொடுப்பான். பிற்பாடு செலவு பண்ணி தாலி கட்டமா பண்ணிட்டு உடனே அனைத்து சாப்பாடு நான் போடணும். ஆமா அப்ப என் பொண்ணு இதுவே அந்த ஆள் சொல்லிட்டு உனக்கே தேர்க்கு நீலாம் கல்யாணம் பின்னத்துதான்
ஒரு பொண்ணு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பெண்கள் அப்படி கிடையாது, ஒரு யானைக்கு சமத்துவம் உள்ளவர்கள். ரெண்டு யானை குடுத்தது என்ன அப்படியானால் தந்தையாகிய தேவகிராக வரும் மத யானை கிட்ட என்னுடைய கொடுங்கோராட்சிக்கு பயந்து அந்த கம்பம் தெரிஞ்சும் கண்டிப்பா முடிவா முடியாதா ஐயோ என்னங்க மத்தாலக்காரன் சொல்றாங்க நான் சொல்லுங்க அவர் சொன்னாலும் அப்படி நான் கத்துவது உண்மையானால் இப்ப காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? பெண்ண மாப்பிள்ள பார்க்கணும், மாப்பிள்ள பெண்ண பார்க்கணும், அவங்க சம்மதத்தோட கல்யாணம் செய்து வச்சா அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.